இன்னைக்கு ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வேர்ல்டு வார் டூ அப்போ கிரேட் பிரிட்டன் இருக்காங்கல்ல, ஜெர்மனி மேலே ஒரு பாம்பு படம் வந்தாங்க. ஸோ அந்த பாம்பு பேர் பார்த்தீங்கன்னா டால் பாய், அந்த பாம்போட பேர். அது போலாண்டில் அப்போ ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும் போல. ஸோ போலாண்டில் போட்ட பாம் வந்து தண்ணி கடியில் 39 அடிக்கு கீழே அந்த பாம்பு போய் உள்ளே விழுந்துருச்சு. 39 அடி உள்ள வெடிக்காமல் இருக்கு. ஸோ அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக 1945 போட்ட பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய டைவர்ஸ் ஒரு மிஷின் மாதிரி எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய 5 மிஷின் சொல்கிறாங்க. ஸோ 39 அடிக்குள்ளே போயிட்டு அந்த 5400 கிலோஸ் அந்த பாம்போட வெயிட் அதை டிஃப்யூஸ் பண்ண போகிறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னா, டென்மார்க்கில் ஒரு ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, பீச்சஸ்க்கு கடற்கரைன்னு சொல்ல பீச்சஸ்க்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்தெந்த பீச்சஸ்லாம் ரொம்ப நீட்டாக மக்கள் போயிட்டு வர்றதுக்கு சுத்தமாக இருக்கோ, குளிக்கிறதுக்கு நீட்டாக இருக்கிற பீச்சஸ்க்கு வந்து அந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, கொடுக்கறத அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவில் 8 பீச்சஸ்க்கு அது கொடுத்துருக்காங்க. உடனே நம்மளுக்கு தோணும், அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பீச்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதே தான், இதே கியூரியாசிட்டி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்ததில் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியும் மெரினாக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும், அது ரொம்ப சுத்தமாக இருக்காது. ஸோ தமிழ்நாட்டில் மகாபலிபுரமில் இருக்கிற பீச்சுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஈடன் பீச் அப்படின்னு பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச்சுக்கு, ஸோ தப்பா தமிழ்நாடு ஒட்டி கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தானே. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற ஈடன் பீச்சுக்கும் சென்னையில் இருக்கிற மகாபலிபுரம் பீச்சுக்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. தேர்ட் நியூஸ் என்னென்னா, இனிமேல் யூஏஇயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து வரவங்க இந்தியாவுக்கு வரவங்க இனிமேல் அந்த எம்பசியில் போய் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, டிரெக்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூஏக்கும் ஏர் பபுள் அக்ரிமெண்ட் ஏதோ இருக்கா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிட்டோம்னா, இந்தியன்ஸ் யார் இந்தியாவில் ஐ மீன் யூஏயில் இருக்கிற இந்தியன்ஸ்க்கு மட்டும், யூஏயில் இருக்கிற இந்தியன்ஸ் இந்தியாவுக்கு வரப்போ இந்தியன் எம்பசியில் போயிட்டு அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ண எதுவுமே தேவையில்லை, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்த நியூஸ் என்னன்னா, நீட் எக்ஸாம் நம்மளுக்கே தெரியும், நம்ம நிறைய நியூஸ் பார்த்தோம். இந்த கொரோனானால நிறைய பேர் நீட் எழுத முடியாமல் போயிடுச்சு. அவங்க ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த இந்த ரொம்ப டஃப்பான ஜோனில் இருந்தாங்க, ரொம்ப ஹை இந்த கேசஸ்லாம் ஹையாக இருக்கிற ஜோனில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களால டைமுக்கு போக முடியல, ஒரு பையன் 10 நிமிஷத்தில் போயிட்டு எக்ஸாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு நீட்டு. அதை சால்வ் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்டோபர் ஃபோர்டீன்த் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. யார் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் திருப்பி நடக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கான நியூஸ். மிச்சத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம்.